ரீசன்டா நான் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு பாதி சீசன் முடிச்ச ஒரு அருமையான அனிமி வந்து ஃபயர் ஃபோர்ஸ் அப்படின்னு எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு தெரியல இது அங்கே மாங்கா போல சைமல் கேஸ்டாவும் சீசன் டூ வந்து இப்போ இது வந்துகிட்டு இருக்கு இந்த ஃபயர் ஃபைட்டிங் அனிமிங்கிறது அங்க கொஞ்சம் ஃபேமஸான போல ஃபயர் ஃபைட்டர் டைகோ அப்படின்னு ஒரு அனிமி ஒன்று இருக்கு போட்டு பார்த்தா கூட இருக்கும் அதோட மாங்கா நான் ஒரு முறை படித்தேன் நிறைய மாங்காலாம் என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது மாட்டுச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு படிக்கும்போது ஒருத்தன் புதுசாக சேர்றான் பயங்கர ஆர்வ கோலராக இருப்பான் சீனியர் இருப்பாங்க ஒரு டீம் இருக்கும் கேப்டனை மதிக்கணும் காப்பாற்ற போறாங்க சரி இதுல இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம ஊரில் கூட நெருப்புடான ஒரு படம் ஒன்று வந்துச்சு இது என்ன இருக்கு நீ வச்சுக்கும் தான் இல்லை அதுலேயும் வந்து நீங்கள் ட்ராமா காட்டலாம் ஒரு சீரியஸ்னஸ் காட்டலாம்னு இருந்துச்சு ஸோ அதுபடி பார்க்கும்போது எதுவும் இந்த ஃபயர் ஃபோர்ஸ்னால் நான் அந்த மாதிரி ஒரு கதையாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா ரேட்டிங் நிறைய இருந்துச்சு சரி அப்படி ஒரு ஃபயர் ஃபிட்டர்ஸ் பற்றி அனிமின்னு சொல்லி உள்ளே போட்டால் கதையே வேற என்ன ஆகுதுன்னா ஃபியூச்சரில் வந்து ஜப்பானில் வந்து இன்ஃபெர்னல்ஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது என்னன்னா ஜனங்க திடீர்னு எரிய ஆரம்பிச்சிருவாங்க காரணமே இல்லாமல் ரேண்டமாக யார் வேணாம் இப்போ நீங்களும் அதை ஒரு டக்குன்னு நீங்கள் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடலாம் என்ன ரீசன் கண்டிஷன் இது வரைக்கும் யாருக்குமே தெரியல அது வந்து இன்ஃபர்னல்ஸ்ன்றாங்க அவங்க எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க மற்றவங்களை மற்றவங்களை இந்த கொல்லக்கூடிய இடத்துக்கும் வந்துடுறாங்க ஸோ அவங்கள காம் பண்ணி ஏன்னா அவங்க மேலே அது தப்பு இல்லை ஏன் நடக்குதுன்னு தெரியல அவங்கள காம் பண்ணி அதாவது காம் பண்ணுறதுன்னா அவங்கள வந்து இது கொள்றது அதுதான் பேர் காம் பண்ணி அவங்கள திருப்பி அந்த ஃபயர் கார்டு கிட்டே அனுப்புகிற மாதிரி ஒரு மித்தாலஜிக்கல் வேர்ல்டு அதான் நார்மல் வேர்ல்டு அதில் இருக்கிற டீம் தான் இந்த புதுசாக அந்த ஃபஸ்ட் எபிசோடில் சேர்றான் ஷின்ரா அவன் வந்து சேர்றான் மொத முத ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் போயிட்டு இருக்க ஒரு ஆள் டக்குன்னு இது பற்றிப்பான் இன்ஃபானல் ஆகிடுவான் எல்லாத்தையும் கொல்ல போவான் அடிச்சு பிடிச்சி இந்த டீம் வரும் இந்த டீமில் யாராவது இருப்பானா ஒரு கேப்டன் ஓபு இருப்பார் ஓகிபோ கிபோ ஓபி 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 அவர் இருப்பார் ஒரு ப்ரீஸ்ட் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க வந்து ப்ரே பண்ணுவாங்க ஃபயர் கடவுளே இவனை வந்து ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டுன்னு அப்புறம் அந்த தண்ணி அடித்து இந்த அணைக்கிறதெல்லாம் இல்லை கத்தி எடுத்தவன் ஆற்றில் கரெக்டாக குத்தி அவனை காம் பண்ணுறது அது போய்ட்டு இருக்கும்போது தான் அன்னைக்கு முத முதல்ல சேர நம்ம ஹீரோ என்ட்ரி ஆவான் சின்ன பையன் ஷின்ரா வந்து என்ட்ரி ஆகிட்டு அவனுக்கு டெவில்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படிமா அதாவது அவன் அவன் உடம்புல இந்த ஃபயர் பவர் இருக்கும் அதை வந்து அதை வந்து ஒரு இந்த ஃபோர்ஸாக யூஸ் பண்ணி வேகமாக அவனால் இதை பறக்க முடியும் லாஜிக்காக பார்க்க போனால் அவனே இன்ஃபர்டல் ஆக வேண்டியவன் ஆனால் எப்படி ஹீரோவாக இருக்கான் அப்படின்னு தெரியல அவன் வந்து டீமில் வந்து சேர்றான் நல்ல பவர் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சேர்ந்ததுக்கப்புறம் அவன் வந்து இது என்ன ஆகுதுன்னு அறிஞ்சிக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் அவன் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸ்லேயே இருப்பான் அப்புறம் என்னன்னு பார்த்தா சின்ன வயசு சோக கதை இருக்குது சின்ன வயசாக இருக்கும் போது அவனோட தம்பியும் அம்மாவும் ஃபயரில் இறந்துடுறாங்க வீட்டில் வந்து ஒரு கம்பஷன் அம்மா ஆகி ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க வனாத பையன் ஸோ அதுலேருந்து வந்து அவனுக்கு வந்து யாரோ ஒரு ஆள் ஒருத்தர் இருந்தார் நான் பார்த்தேன் அவன் தான் அதுக்கு காரணமாக இருக்கும் முகம் எனக்கு தெரியல அவனை கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படிங்கிற ட்ராமலாக இருக்கிற ஹீரோ வந்து மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கான் ஆனால் இவன் தான் அந்த ஃபயருக்கு காரணம்னு எல்லாரும் சொல்லும்போது நம்ப ஆரம்பிச்சிடுறான் ஸோ ஏன்னா இவன் உடம்புல தான் ஃபயர் பவர் இருக்குது இவன் நான் கொல்லலை எனக்கு தெரியும் வேற யாரும் வந்தாங்கன்றான் அந்த ட்ராமலாக இருக்கிற பையன் வந்து சேர்றான் இவங்க வாழ்க்க போது அடுத்த எபிசோடில் வந்து ஆர்த்தர்னு ஒரு பையன் சேர்றான் அவனை என் ஷின்ரோ கோவம் வருது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அகாடமியில் ஒன்றா படிக்கும்போது அவங்க ஆப்போசிட் ஆள் பயங்கர ஃபேமஸான மெனில்ல ஒரு அப்பாஸ் மாதிரி மாதம் ஒரு மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சு அவன் நைட் பவர் நைட் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கனால கையில் பெரிய எனக்கு கட்டி வச்சிருப்பான் கொஞ்சம் முட்டா பையார் அவனும் வந்து சேருவான் ரேக்கிங் பண்ணுவாங்க டீமுக்குள்ளே சிங்க் ஆவாங்க கேப்டனுக்கெலாம் என்னன்னா இவங்க வந்து நான் டீம் நம்பர் எயிட்டில் இருப்பாங்க அவுட் சைடர் மாதிரி இவங்க கம்மி டீம்னு வச்சுக்கலாம் டீம் நம்பர் ஒன்று வந்து இருக்கிறதுலே பெரிய டீம் அவங்கக்கிட்ட யாரும் போக முடியாது அது இவங்க ஏன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ்ட்டு டீம் இருக்கும் டீம் ஒன்றில் இருக்கிற கேப்டனை அவன் வந்து பார்த்துருவான் பார்த்துட்டு ஷாக் ஆகிடும் ஏன்னா இருக்கிறதுலே பெரிய ஆள் தான் இவன் சின்ன வயசில் வீடியோ எறியும் போது இவன் க இ கையை பிடிச்சிட்டு கூட நின்னவர் அவரை பார்த்துட்டு சார் சார் ஞாபகம் இல்லையா சார் என் ஃபேமிலி எரிஞ்சுதா நீங்கள் தான் இருந்தீங்கன்னா அப்படின்னு ஒன்று பார்த்தா மாதிரி ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு போயிடுறார் இவர் எப்படியாவது பாத்திரணும் அப்படிங்கிற ஒரு இது அவனுக்கு வருது அங்கே இருந்து அட்வென்ச்சர் ஆரம்பிக்குது ஒரு பிரச்சனை வருது ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு அப்பா வந்து எரிய ஆரம்பிச்சிருவார் ஸோ ஏன்னா இதுல என்ன ஒரு ட்ராமா நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு வெளியில அந்த அம்மா உட்காந்துருக்கும் அவர் அமைதியாக கொள்ளுங்க அவரை வந்து சாந்தமாக்கி கொண்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் எந்த இங்கே என்ன கோவம் வரும்னா எந்த பாவமும் பண்ணாமல் ஏன் ஜனங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிக்கணும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க இதுக்கு யாருக்கு காரணம்னு தேடி கண்டுபிடிக்கணுங்கிறது தான் இந்த கேப்டனோட பிளானாக இருக்கும் அவர் என்ன சொல்லுவார்னா இந்த டீம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்லாம் அவங்க தனித்தனியாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களே டேட்டாலாம் இருக்குது அதில் கண்டிப்பாக யாராவது டீமுக்கு இது ஏன் நடக்குதுன்னு தெரியும் அந்த டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்குதுன்னு சொல்லும் போது தான் ஷின்ராக்கு நம்ம எங்கே இருக்கிறோன்னு புரியும் அப்போ அதில் ஒரு ஆள் எரிய ஆரம்பிப்பான் ஒரு ஜெயில் எனக்கு கன்விக்ட்டு அவனுக்கு செல்ஃப் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நார்மலாக அப்படி எரியவங்க டோட்டலாக மேடாக ஆரம்பிச்சிருவாங்க செல்ஃப் கான்சியஸாக இருக்கிற ஒருத்தன் மாட்டினா ஒன்னே எல்லா டீமுக்கும் சண்டை வரவனை யார் லாக் பண்ணுறது நம்பர் ஃபைவ் வந்து அவனை இது எடுத்துட்டு போயிருவாங்க பெரிய டீம் ஸோ அங்கே அங்கே தான் பிரின்சஸ் ஹிபானாங்கிறவங்க அங்கே தான் இருப்பாள் ஸோ அவளோட டீம் கண்ட்ரோல் ஸோ ஷின்ரா எல்லாமே அந்த பாடி அவங்க இருந்து அந்த ஆளை கொண்டு வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணலான்னு பார்ப்பாங்க அந்த அட்வென்சர் ஒன்று போவோம் இங்கே இருக்கிற ப்ரிஸ்ட் ஐரிஸ் வந்து அங்கே இருக்கிற இபானவை ஒன்னா நன் காலேஜில் படித்தவங்க நீ இப்போ ஏன் இப்படி பண்ணுற ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற சண்டை போட்டு ஷின்ட்ரா உள்ளே போயிட்டு ஒரு தாக்கு தாக்கி சண்டை கிண்ட போட்டு ஒரு கலவரம் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கலாம் சண்டை போட வேணாம்னு ரெண்டு டீமும் ஒன்றா அவங்க அப்போ தான் கேப்டன் வந்து ஷின்ராகிட்ட சொல்லுவார் இது மாதிரிலாம் நம்ம டீமுக்குள்ள ஒரு சண்டை இருக்குது எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் தான் ஆனால் டீம் நம்பர் ஒன்றுக்கு ஏன் நடக்குதுன்னு தெரியும் டவுட் இருக்கு அப்போ தான் அந்த கேப்டனையும் நம்ம பார்க்கணும் நம்ம ஒன்றே ஆராய்ச்சி பண்ணலான்னு ஷின்ரா வந்து முடிவு எடுக்கிறான் ஸோ இதுதான் ஃபயர் ஃபோர்ஸில் வந்து இப்போதைக்கு நான் வந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு இது இதில் வந்து முதல்ல அனிமேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அள்ளி மாங்காய் பயங்கர ஹிட்டு போல கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா வெயிட்டிங் ஃபார் த இதுன்னு சீசன் டூவோட பத்தாவது எபிசோடோ நேற்று ஏதோ ரிலீஸ் ஆயிருக்கு நைன்த்தோ டென்த்தோ ஸோ ஒன்று இப்போ தான் எனக்கு முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கேன் கொஞ்சம் அவனோட ஸ்மைல் வந்து அவன் பயங்கரமாக ஒரு மாதிரி சைக்கோவாக சிரிப்பான் ஆனால் ஃபே ஸ்டோரி படி பார்த்தா எனக்கு சிரிப்பே வரல எனக்கு வந்து தூக்கமே வரல நான் ஃபேக்காக ஒரு ஸ்மைல் வச்சுருக்கேன் நான் நிஜமாக சிரிப்பானால் என்னை பற்றி உண்மை தெரியணும் எங்கள் அம்மா என்னானங்கன்னு தெரியும்னு நடுவில் ஒரு வில்லை வந்து இவனை பார்க்க வருவான் சின்றவை ஒரு காம்படிஷன் போகும்போது குறுக்கால வந்துடுவான் இவன் கூட சண்டைப்படுவான் ஜோக்கர் அப்படிமா அந்த பண்ணிப்பான் உங்கள் ஃபேமிலி வந்து ஏன் இருந்தாங்கிற உண்மை எனக்கு தெரியும் நான் சொல்லவாமா சிஸ் பண்ணிட்டே போவான் சொல்கிறான் சொல்கிறா சொல்கிறான்னு சொல்லும்போது அப்புறம் உண்மை சொல்லுவான் உன் தம்பி சாவலை இன்னும் இருக்கான் உயிரோட அப்படிமா சின்ன அப்படியே பார்ப்பான் அவன் காணா போயிடுவான் இப்போ அவனை தேடி இவன் போகிறானா இல்லை கேப்டன் ஒன்னில் இருக்கிற கேப்டன் கிட்டே போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் எங்கள் வீட்டில் என்ன ஆச்சு நான் யாருன்னு உண்மையை தெரிஞ்சுப்பானா இது என்னங்கிற சீசன் ஒன்றோட முடிவில் தெரிய வரும் ஸோ அதை வந்து நான் பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு நான் அடுத்த இதில் சொல்கிறேன் ஸோ அப்போ இந்த எபிசோடில் வந்து சைமல் கேஸ்ட் அப்படிங்கிற தனி செக்மெண்ட் ஒன்று ஒவ்வொரு இதில் எண்டில் பேசுகிறான் சைமல் கேஷ் நான் அங்கே வர வர இங்கே வந்து லைவாக நம்ம ஊரில் வர ஆரம்பிச்சு ஸோ விண்டோ பிரேக்கர்னு ஒரு அனுமதியோட மொதபிஷோர் மூன்று லான்ச் ஆயிருக்கு அது வந்து பயங்கர மொத பிஷோரை எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது போல் ஹருக்கா சக்குரா அப்படிங்கிற பையன் வந்து ஒரு ஊரில் இருக்க ஃப்யூரியின் ஹை ஸ்கூல் அப்படிங்கறதுல வந்து சேர்றான் ஸோ அவனுக்கு என்னன்னா எனக்கு வந்து வீக்கிங்கில் கண்டு ஆகாது எனக்கு வந்து டாப்பில் இருக்கிற ஸ்ட்ராங்கர் கூட நான் சண்டை போட தான் ஆசைப்படுறான் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோட வரான் அவன் இருந்த ஊரில் வெறுக்கப்பட்ட ஒரு அவுட் சைடர் ஒரு அவுட்லா நீ எல்லாம் இருக்காத நீ ஒரு திருட நீ ஃப்ராட நீ வராதுன்னு வெறுத்து 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 மக்கள் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அவங்களை எதிர்த்து அடிக்கிறது மூலமாக தான் நம்ம மேலே வர முடியுங்கிற நம்பிக்கையோட ஊருக்குள்ளே வரான் ஒருத்தங்களை காப்பாற்றுறான் சண்டை போடுறான் ஒரு ஐம்பது பேர் வரான் இங்கே அடித்த தௌத்தி நான் யாரு நான் யாருன்னு காட்டுறான் அப்போ தான் இவன் எந்த ஸ்கூலில் வந்து சேர்றானோ அது வந்து ரொம்ப அந்த இருக்கிற ரகடான பாய்ஸ்லாம் படிக்கிற ஸ்கூலில் போய் சேர்றான் அங்கே நான் ஜெயிச்சு மதுரத்தில் வரணும்னு கடைசியில் பார்த்தா இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே அந்த ஃபியூரன் நைஸ் ஸ்கூலில் இருக்கிற சீனியர்ஸ்லாம் வராங்க அப்புறம் தான் தெரியுது இந்த ஊர் மக்கள் எல்லாம் கா ஒரு பாதுகாப்பதமாக அந்த ஸ்கூல் பசங்களை அவனுக்கு புரியுது நம்மளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பு ஆளுங்களாக பார்க்குற ஒரு ஊர் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மனசு மாறுது அந்த வந்து ஜாயின் ஆகிற வரைக்கும் மொதல் எபிசோடு இருக்கு வின் பிரேக்கர்னா அவங்க ஊரில் கேஸ் ஓடுறதுன்னு நினைக்கிறதோ அது போட்டிருந்தாங்க அதை டைட்டிலாக வச்சிருக்காங்க ஆக்ஷன் மாங்க நல்லா ஹிட்டு போல ஸோ அடுத்த எபிசோடில் வந்து அவனோட ஸ்கூல் லைஃப் என்ன இருக்கு அப்படிங்கிறத பொறுமையாக பார்க்கலாம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க